எதிரிகள் ஏன் நம்மை கண்டு பயப்படுவதில்லை அதற்கான விடையெல்லாம் இந்த கடிதத்தில் இருக்குது. தாத்தாரியர்கள் எந்த அளவுக்கு இஸ்லாம் அல்லாஹ்வை பற்றி விளங்கி இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த கடிதமே சாட்சி. இந்த கடிதத்திலே அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், துஆவுக்கும் அலைனா லா யுஸ்மஉ. முஸ்லிம்களே, எங்களுக்கு எதிராக நீங்கள் என்ன துவா செய்தாலும் என்ன பிரார்த்தனை செய்தாலும் அது ஒப்புக்கொள்ளப்படாது என்பது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் அன்னக்கும் அகல்துமுல் ஹராம், அகல்துமுல் ஹராம், நீங்கள் ஹராமை சாப்பிடுகிறீர்கள். அவர்கள் சொல்கிறார்கள் ஹராமை சாப்பிடுகிறீர்கள், நீங்கள் சத்தியம் செய்துவிட்டு அந்த சத்தியத்தை மீறி நடக்கிறீர்கள், நீங்கள் பெற்றோருக்கு நோவினை செய்கிறீர்கள், பல்வேறு பாவங்கள் செய்கிறீர்கள், எனவே உங்களுக்கு இழிவும் கேவலமும் தவிர வேறு என்ன கிடைக்க முடியும், எனவே உங்களை எதிர்த்து போரிடுகிற எங்களுக்கு எதிராக நீங்கள் என்ன துவா செய்தாலும் உங்களுக்கு இழிவுதான் என்று சொல்லியதோடு மட்டுமில்லாமல் அந்த கடிதத்திலே குர்ஆனுடைய வசனங்களையும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பிடக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, காஃபிர்கள். என்ன ஆயத்தை சொல்கிறார்கள், இன்றைய தினம் நீங்கள் இழிவு என்கிற அந்த அவமானத்தை தண்டனையாக நீங்கள் பெற்றே ஆக வேண்டும், நீங்கள் செய்த பாவத்திற்காக குற்றங்களுக்காக. இந்த ஆயத்தை தாத்தாரிகள் சுட்டி காட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க, இதே நிலை தான் இன்றைக்கு நம்மை ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். நம்ம செய்கிற துவா அவங்களுக்கு தெரியாதா என்ன? நம்ம விசேஷ துவாலாம் ஓதுறோம், குனூத்த நாசிலாலாம் ஓதுறோம், என்ஆர்சி மாதிரி சிஏ மாதிரி பிரச்சனைகள் வருகிற போது ஆட்சியாளர்களுக்கு எதிராக எல்லா பள்ளியிலையும் ஓதுறோம். ஆனால் கண்டிப்பாக பிரதமருக்கு தெரியும், யோகி போன்றவர்களுக்கு தெரியும், முஸ்லிம்கள் என்ன துவா செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா இதே தான் தாத்தாரியர்கள் அறிந்திருந்த ரகசியம் அவங்களுக்கும் தெரியும். முஸ்லிம்கள் சாப்பிட்றது ஹராம், முஸ்லிம்கள் வட்டி வாங்குறாங்க, முஸ்லிம்கள் லஞ்சம் வாங்குறாங்க, முஸ்லிம்கள் பெற்றோர்களை துன்புறுத்துறாங்க, முஸ்லிம்கள் எல்லா பாவத்தையும் செய்கிறாங்க. இந்த பாவங்களை செஞ்சுக்கிட்டு நமக்கு எதிராக இவர்கள் என்ன துவா செய்தாலும் ஏற்கப்படாது என்பது முஸ்லிம்களே நமக்கு புரிகிறதோ இல்லையோ இது கண்டிப்பாக இவர்களுக்கு புரியும், இந்த இந்துத்துவவாதிகளுக்கு புரியும். அதனால தான் அவங்க தைரியமாக எல்லாத்தையும் செய்கிறாங்க, எல்லாத்தையும் தைரியமாக செய்கிறாங்க. பாருங்க, அந்த தாத்தாரியர்கள் ஒரு அற்புதமான வார்த்தையும் அதில் குறிப்பிடுறாங்க, நஹனுல் கஃபரா வ அன்துமுல் ஃபஜரா. நாங்கள் காஃபிர்களாக இருக்கலாம், நீங்கள் பாவிகளாக இருக்கிறீர்கள். நாங்கள் இறை மறுப்பாளர்களாக இருக்கலாம், நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டு பாவம் செய்யக்கூடியவர்கள், எனவே உங்கள் இறைவனின் உதவி கூட எங்களோடு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இந்த வார்த்தைகளை சொன்னாங்க. ஒரு காலத்தில் முஸ்லிம்களும் முஸ்லீம் அல்லாதவரும் மோதி கொண்டால் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கும், ஆனால் எதிரணியில் இருக்கிற காஃபிர்களுடைய பார்வையில் முஸ்லீம்கள் அதிகமாக தெரிவாங்க. அதான் பத்ரில் நடந்துச்சு, அதான் உஹதில் நடந்துச்சு. கம்மியாக இருக்கிற முஸ்லீம்களை பார்த்தா எதிரிகளுக்கு அதிகமாக தெரியும். ஆனால் தாத்தாரியர்கள் சொன்னாங்க, அந்த காலம்லாம் போயிடுச்சு, இப்போ முஸ்லீம்களாகிய நீங்கள் இப்போ கசீருக்கும் லதைனா கலீலும், நீங்கள் எவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் வந்தாலும் எங்கள் பார்வையில் நீங்கள் கம்மியாகத்தான் தெரிகிறீர்கள். இப்படி தாத்தாரியர்கள் சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு வரியையும் யோசித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு உண்மை அதற்குள் அடங்கியிருக்கிறது என்பதை அவர்கள் இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஐயூபிய அரசர்களில் ஒருவர் அந்த தாத்தாரியர்களை எதிர்த்து வீரமிக்க ஒரு படையை மிஸ்ரிலிருந்து திரட்டினாங்க. அந்த நேரத்தில் தாத்தாரிகளை எதிர்ப்பதற்கு அவர்களிடத்திலே போதிய பொருளாதாரம் இல்லை. அப்போ அரசர் வந்து மக்களிடத்தில் வரி வசூலிக்கலாம், ஜக்காத்துக்கு மேலே வரி வசூலிக்கலான்னு முடிவெடுக்கிறாரு. ஆலிம்களை கூட்டு ஃபத்வா கேட்குறாரு. இஸ்வன் அப்துஸ்ஸலாம் என்ற பெரிய மார்க்க அறிஞர் இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க, மக்களிடமிருந்து வரி வசூலிப்பதாக இருந்தால் அதுக்கு ரெண்டு கண்டிஷன், இந்த ரெண்டு கண்டிஷனுக்கு அப்புறம் தான் வரி வசூலிக்கணும். ஒன்று, பைத்துல் மாலில் எவ்வளவு செல்வம் இருக்குதோ அதையெல்லாம் போருக்கு தேவையான என்னென்ன பொருள் வாங்க முடியுமோ வாங்குங்க. வாங்கின பிறகு பைத்துல் மாலில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் வரியை பற்றி யோசிக்கணும். பைத்துல் மாலில் எதுவுமே இல்லை, பைத்துல் மால் காலியான பிறகு தான் மக்களுக்கு வரி விதிக்கணும். இது முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு சொன்னால், ஆட்சி பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள் அமைச்சர்கள் இவங்க நிறைய செல்வங்கள் வச்சுருக்கிறாங்க, இவங்க எல்லா செல்வத்தையும் இவங்க வித்துறட்டும், எல்லாத்தையும் விற்று எல்லாம் தேவையான என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கட்டும், அதெல்லாம் போக நாம் தாத்தாரிகளை எதிர்ப்பதற்கு வேறு பல பொருள் தேவைப்பட்டால்
அதற்கு அடுத்த கட்டமாகத்தான் மக்களிடமிருந்து வரி வசூலிக்க வேண்டும். அக்காலத்து உலமாக்களுடைய துணிச்சலையும் பார்க்கிறோம். மக்களுடைய செல்வத்தில் காரணமில்லாமல் வசூலிக்க கூடாது என்பதிலே அவர்கள் எவ்வளவு பெரிய பேணுதலை கடைபிடித்தார்கள் என்பதையும் பார்க்கிறோம். இத்தகைய நல்ல உலமாக்களுடைய வழிகாட்டுதலிலே அந்த படை ஐன் ஜாலூத் என்கிற இடத்திலே ஹிஜ்ரி 658 ஆண்டு ரமலான் 24 நாளிலே தாத்தாரிய படையை எதிர்கொண்டு தாத்தாரியர்கள் தோற்கடிக்கப்படவே முடியாது என்கிற ஒரு எண்ணத்தை மாற்றி அமைத்து படு கேவலமான தோல்வியை அந்த தாத்தாரியர்களுக்கு முஸ்லிம்கள் வழங்கினார்கள். எப்படி இந்த யூதர்களை பற்றி சொல்லப்படுகிறது அல்லவா, மிகையாக வெல்ல முடியாத சக்தி யூதர்கள் என்று. வரலாற்றிலே பல்வேறு காலகட்டங்களிலே அப்படியெல்லாம் சிலருக்கு சொல்லப்படுவதுண்டு. எல்லா படைகளும் தோற்கடிக்கப்பட்டு தான் தீரும். அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவது போல சயூஹுஸமுல் ஜம்உ வயுவல்லூன துபர், இப்படையும் தோற்கடிக்கப்படும், இவர்கள் புறமுதல்